நாட்டின் எல்லைக்கு சொந்தமான அத்தனை பேர்களும் நம்முடைய நாட்டின் பிரஜைகள். அவருடைய குறையை அறிந்தால்தான் இந்த கொற்றவன் ஆட்சி செய்ய முடியும். அப்படி இருக்க இந்த ஒரு வீதியை மட்டும் பார்க்காமல் போய்விட்டால் அவருடைய குறையை நாம் எப்படி அறிய முடியும்? அதனால இந்த வீதியை பார்த்துவிட்டுத்தான் நான் நாடு திரும்புவேன். எனக்கு உடம்புல தெம்பிளிங் என்னால முடியாது. நான் இங்க வந்தது தெரிஞ்சா அப்புறம் மகாராஜா என்ன புடிச்சிட்டு கண்டபடி அடிப்பாருங்க, சவுக்கிலே அடிப்பாரு. நான்லாம் வரமாட்டேங்க. நீங்க போறதுன்னா போங்க, நானும் நாத்திரி நாலாம் இங்க வரமாட்டேன். நீங்க வேணா போயிட்டு வர வரைக்கும் அந்த முக்குட்டேரியில உட்காந்து இருக்கிற நீங்க போயிட்டு வாங்க. அப்படி என்றால் இந்த நான்காம் வீதிக்கு வேண்டி உடலை விற்கக்கூடிய தாசிகள் வசிக்க வீசியா? என்னடா ஆச்சரியம், என்னுடைய நாட்டிலே இப்படி ஒரு பிரஜைகளா? தந்தையாருடைய ஆட்சி எப்பேற்பட்ட ஆட்சி! இதுல இப்படி ஒரு தொழில் செய்யக்கூடிய பெண்கள் இருக்கிறார்கள் என்றால் அது என்னுடைய ஆட்சிக்கே அவமானம். உடனடியாக சென்று அவர்கள் குறைய அறிந்து அவர்கள் செய்யும் தொழிலை மாற்றி திருத்தி விட்டு அவர்களுக்கும் வாழ்வளிப்பதற்கான ஏற்பாடுகள் செய்ய வேண்டும். அது தாசி வீதியா இருந்தாலும் சரி, எந்த நாட்டின் எல்லையுமாக இருந்தாலும் சரி, நான் சென்று பார்க்காமல் திரும்புவதாக கிடையாது. புறப்படுகிறேன்.